ரெஸ்பெக்டட், நான் தமிழ்லையும் கொஞ்சம் இங்கிலீஷ்லையும் பேசலாம், ரெண்டுலையும் மிக்ஸ் பண்ணி பேசலாம்னு வருங்களே. காரணம் பிகாஸ் தட் இஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், பட் ஐ தாட் இட்ஸ் பெட்டர் டு ஸ்பீக் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ரெஸ்பெக்டட் டிக்னிட்டரிஸ் ஆன் த டயஸ், கரஸ்பாண்டன்ட் தம்பி மொய்தீன் இப்ராஹிம், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் and all others who present in this functions. It's really, it is very amazing to see that normally, just, you know, when you celebrate this thing and silver jubilee, golden jubilee, platinum jubilee, something like that. But this time, you know, our correspondent has chosen ruby jubilee. But most of the people, you know, what is jubilee, what is ruby jubilee, like that, you know, that most of the people, they may not be knowing that it's a 40th year. Anywhere, it is something unique, this thing. I wish, inshallah, this is a prelude to celebrate silver jubilee and golden jubilee, followed by again diamond jubilee if possible, that is 60th, and platinum jubilee, centenary, and bicentenary, and so on, so on. I wish Allah will definitely help. Anyway, this school, really, I think, actually, the main theme is that to produce this magazine, that is Ruby Jubilee magazine. So you all should know, see, this, during this pandemic, something, it is really marvelous. It is very difficult to produce this kind of magazine or whatever it is, because it has taken a lot of effort in, even in this situation, and is publishing this magazine. It's really, it is very appreciable. Everybody has talked about the school growth. It's really, it is very, very, very interesting. You know, it's a lot of, man, 40th, during this 40 years of this thing, Islamia Matriculation Higher Secondary School has grown to this much level. Really, everybody should be, we should be all proud of that. And I want to talk about the founder, MMK Kaka. எனக்கும் அவங்களுக்கும் கடைசி கொஞ்சம் நடிகர் தொடர்புகள் நிறைய இருந்தது. யூஸ்வலாக வந்து நம்ம எஸ்விஎம் கிட்டைங்கிக்கு ரெகுலராக வருவாங்க, நாங்கள்லாம் உட்காந்துட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். குறிப்பாக ஊர் விஷயம், பொது விஷயங்கள் நல்லா பேசுவாங்க. ஏதாவது இது இருந்தால் நாங்கள் நல்லா எலெக்ஷனில் கன்சல்ட் பண்ணுவோம், உங்களும் எல்லாம் நல்லாயிருக்குன்னு. ஆனால் உங்கள்ட்ட முக்கியமாக ஒன்றே ஒன்று சொல்லணும், எல்லாருக்குமே யாருக்கு நிறைய பேருக்கு தெரியுமா என்னமோ தெரியாதோ, அவருடைய கடைசி காலம் துருட்டு படிப்பு விஷயத்தில் எப்படி ஆர்வமாக இருந்தாங்கங்கிறதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், அவருடைய போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு வந்துட்டு ப்ராபப்ளி ஐ திங்க் எம்கே யூனிவர்சிட்டி ஆர் அழகப்பா, ஐ டோன்ட் ரிமெம்பர், அங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஐ டோன்ட் நோ அவங்க வந்து அதை கம்ப்ளீட் பண்ணாங்களா என்னங்கிற எனக்கு சரியாக தெரியல. ப்ராபப்ளி மிஷன் போய் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இது நிறைய பேர் தெரியாது. அப்போ அதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எந்த அளவுக்கு வந்து அவங்க கல்வியில் ஈடுபாடு இருந்துங்கிறத நீங்கள் இது பண்ணிக்கணும். ஏன்னா அந்த வயசில் கீழக்கரையில் வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறது ரொம்ப அபூர்வம். அவளை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க, நிறைய பேசலாம். அவளுக்கு ஒரு 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 இதாக சொல்லுவாங்க, இட்ஸ் அயன் மேன் ஆஃப் கீழக்கரைமாங்க, இட்ஸ் நோ டவுட் அபவுட் இட். அதாவது எது அவ்வளோ தைரியமான ஆள், எல்லாருக்கும் தெரியும், பேச வேண்டிய அவசியம் இல்லை. இனிவேர் இந்த ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கொஞ்சம் அந்த ஃபேஸ்புக்கை கொஞ்சம் பிறட்டினேன். அதில் வந்து கொஞ்சம் எல்லாம் ஏற்கனவே வந்து எல்லாம் சொன்னாங்க, இருந்தாலும் உங்களுக்கு போகிற ரிமைண்ட் பண்ணுறதுக்காக, ஹெல்த்தி ஃபுட், மல்டி டாஸ்க் காம்படிஷன், ஸ்பெல் பி இஸ் ரியலி, இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலி யூஎஸ்லாம் வந்துட்டு அநேகமாக வந்துட்டு நம்ம பெரும்பாலும் இந்தியன் ஆரிஜினாலே தான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்க, எல்லாம் தெரிஞ்சு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் நல்லா டெவலப் பண்ணுங்கள். அப்புறம் ட்ரெஷர் ஹண்ட், ஆர்டரிக்கல் காம்படிஷன், ஆர்டிக்கல் காம்படிஷனுக்கு நான் சொல்கிறேன். அதாவது இப்போ இருக்கிற இதில் வந்துட்டு ஸ்கூலில் வந்து நீங்கள் டிபேட்டிங் கிளப் ஒன்று உருவாக்கி ஆர்டிக்கல் ஸ்கில்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்லா டெவலப் பண்ணுங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இந்த காலகட்டத்தில். தென் ட்ராயிங் காம்படிஷன், மேஸ்டிக் கிராஃப்ட், த்ரோ பால் ப்ராக்டிஸ், டூடில் ஆர்ட் காம்படிஷன், கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ஃபுட் வித்தவுட் ஃபயர், நேஷனல் எஜுகேஷன் டே, சில்ட்ரன்ஸ் டே, ஸ்டோரி டெல்லிங், வெல்கம் சில்ட்ரன் ஆஃப்டர் பேண்டமிக், தட்ஸ் ரியலி வெரி இன்ட்ரெஸ்டிங். மீலாத் ஆரோட்டிக்கல் காம்படிஷன், தீபாவளி ஹாப்பி தீபாவளி, மேகமலை டைகர் ரிசர்வ் காம்படிஷன், லகோ
சரியில்லையா? அது அது ஒரு நல்ல ஒரு அருமையான இது. இது இது வந்து இந்த இந்த இதில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா இவ்வளோ மற்ற நிறைய காம்படிஷன் இந்த மாதிரி லாகோ இதுகளுக்கெல்லாம் கேட்பாங்க, அதை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணலாம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எப்போவுமே சொல்லுவாங்க இஸ்லாமிய ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலி பிள்ளைங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குமாங்க, இட்ஸ் எ ஃபேக்ட். அதில் இல்லை அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ராயிங் காம்படிஷன் லோகோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் டீச்சர்ஸ் டே, காந்தி ஜெயந்தி டே, பேரண்ட்ஸ் குவிஸ் காம்படிஷன், தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், பேரண்ட்ஸ் குவிஸ் காம்படிஷன், தென் ஸ்கேட்டிங், ஆர்ச்சரி, எக்ஸட்ரா. ஸோ மோர் தென் ஆல், யுவர் ஸ்டூடெண்ட் ஆயிஷத் ருக்ஸானா brought laurels to the school by participating in the global leadership contest. Really, it is very, very impressive. அப்புறம் கொஞ்சம் சில சில சஜஷன்ஸ் சொல்லலான் இருக்கேன், அதையும் கொஞ்சம் 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 கேட்டுக்குங்க. அதாவது இந்த ஸ்கூல் வந்துக்கிட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இதாக இது பண்ணுற காரணம் என்னென்னா, அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் வந்து இட் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன். ஸ்கூல் எஜுகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எங்கே தான் நீங்கள் இது பண்ணால் கூட உங்கள் ப்ளஸ் டூ இப்போ டென்த்து மார்க்கையும் ப்ளஸ் டூ மார்க்கையும் தான் பார்ப்பாங்க நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு, எவ்வளோ தான் இருந்தால் கூட. அதனால் வந்து இது கண்டிப்பாக வந்து இதில் வந்துட்டு ரொம்ப கவனம் செலுத்தணும். அது கொஞ்சம் சில சஜஷன் சொல்லணும்னா, இப்போ பெட்டர் ஸ்டாண்டர்ட், அஃப்கோர்ஸ் மோர் அக்கௌண்டபிலிட்டி. அதாவது இப்போ அக்கௌண்டபிலிட்டிங்கும் போது உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், இப்போ டீச்சர்ஸ் இப்போ இதெல்லாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக எவ்வளோ தூரம் பண்ணுறாங்க விட்றாங்கிறது. தென் பேரண்ட் இன்வால்மெண்ட், பேரண்ட் இன்வால்மெண்ட் சொல்லவே தேவையில்லை, கண்டிப்பாக வேணும். ஆமாம், ஸோ ஒரு ஒரு சும்மா ஒரு ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லிவிட்றேன், ஏன்னா கொஞ்சம் டைம் இதாக இருக்கும். அதாவது நான் ஒரு என்னுடைய ஃப்ரெண்டுக்காக வந்துக்கிட்டு சீட்டு வாங்குறதுக்காக அப்புறம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் ஊட்டியில், அப்போ வந்து அவங்க கேட்டாங்க, வாட் அபவுட் யுவர் தேர் பேரண்ட்ஸ், நோ நோ ஹீஸ் தேர் எல்ஸ்வேர் இன் ஃபாரின் கண்ட்ரி. நோட, நார்மலி வி டோன்ட் என்கரேஜ் சில்ட்ரன் ஹூஸ் பேரண்ட்ஸ் ஆர் அப்ராட், ஸோ தே மஸ்ட் பி ஹியர். அப்போ ஷாக்டு. அதாவது இப்போ பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸுக்கெல்லாம் வெளியே இருந்தால் கூட நல்லா ஹாஸ்டல் இருக்குது, அது இருக்குது, எல்லாத்துக்கும் கரெக்டாக ரெமிட்டன்ஸ் க்ளீனாக வரும் அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப தேர் வெரி பர்டிகுலர் அபவுட் பேரண்ட்ஸ். என்ன இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக தேவைப்படும், ஏன்னா அவங்களுடைய கைடன்ஸ் அவசியம் வேணும். தென் அட்டோனமஸ் ஸ்ட்ரக்சர், அடாப்ஷன் டு நியூ டெக்னாலஜி, கரிக்குலம் ரிவிஷன், பீரியாடிக் அசஸ்மெண்ட், எஜுகேஷனல் பார்ட்னர்ஷிப், development of personalized learning, providing customized training, improved teachers, productivity and effectiveness. இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. அதனால் நம்ம தம்பி எல்லாம் கண்டிப்பாக வந்து நிறைய பிளான்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் செயல்படணும். ஆமாம், இப்போ இருக்கிறதுல ஆன்லைனில் நிறைய சில அட்வான்டேஜ்லாம் இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் இதாக இருக்குது. வாட் எவர் இட் இஸ், இந்த ஸ்கூல் வந்துக்கிட்டு இப்போ வந்து 40th ரூபி ஜூப்ளி இது பண்ணுறது ஸ்லோவாக வந்து டெவலப் பண்ணி, நான் முதல்ல சொன்ன மாதிரி கோல்டன் ஜூப்ளி, பிளாட்டினம் ஜூப்ளிலாம் பண்ணது, அது போக நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்கூலை வந்து விரிவுபடுத்தி நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி இப்போ நம்ம பிள்ளைங்களை மேலே கொண்டு வரணும். இப்போ இல்லை, இப்போ இருக்கிறதில்ல இந்த டெக்னாலஜி இதில் ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்காலர் ஒன்று இப்போ ரீசெண்டாக சொல்கிறாரு, 2000 வருஷமாக டெவலப் ஆகாதது இந்த 20 வருஷத்தில் டெவலப் ஆகிருக்குன்ட்டு. ப்ராபப்ளி அவரை மீன் பண்ணுறது இப்போது இந்த ஐடி செக்டரை சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போ ஐடி செக்டர் தான் ரொம்ப வைட்டலாக இருக்குது இப்போ. அது உண்மை தான் அது. அதனால் வந்துக்கிட்டு டெக்னாலஜி அந்த மாதிரி போயிட்டுருக்கு, அதனால் நல்லா நீங்கள் வந்துக்கிட்டு படிப்பில் வந்து கவனம் செலுத்தணும். இப்போ கொஞ்சம் முன்னால் ஒரு ஒரு நண்பர் ஒரு அருமையானது சொன்னார், பிள்ளைங்களுக்கு பைக் வாங்கி கொடுக்காதீங்கன்ட்டு. இதுக்கு முன்னால் வந்து இதே மாதிரி அனைத்து ஜமாத்து கூட்டமைப்பு கூட்டத்தில் இதே அட்வைஸ் ஒரு ஒரு ஃப்ரெண்டு ஒன்று பண்ணார், கொஞ்சம் மனசில் வச்சுக்கிடுங்க, இதை வந்து தயவு செய்து அந்த பைக்கு இது கல்ச்சரை வந்து குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பைக், அது போக அது செல்ஃபோன் கல்ச்சர் இதெல்லாம் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிள்ளைங்க நல்லா படிக்கிறதுக்கு பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த இப்போ இந்த ஸ்கூல் வந்துட்டு அல்லாஹ்வுடைய உதவியினால் நல்ல மென்மேலும் உயர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.